ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே மேக்ஸ் டிக்ஸ். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஸ்கொயர்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸ்கொயருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து எப்படி பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருப்பாங்க, எது ஆன்சர் வருங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் வித்தின் செகண்ட்ல. ஓகேவா, ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து 4 போட்டுருவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.00416, ஸோ இதை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.016 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3, 4. ஓகேவா, மொத்தம் 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 டிஜிட் இருந்துச்சுன்னா 4ல பாதி என்னது, 4ல பாதி 2. ஸோ 2 டிஜிட் தள்ளி போய்க்கணும். 14 ஸ்கொயர் ரூட் வந்து என்னது, 4. ஸோ 1, 2, 3, 4 மொத்தம் 4 டிஜிட் இருக்குது. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ வந்து 0.04 தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது ஒன்றே நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.016 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட்டுங்கிறது அது வந்து ஆட் நம்பர். ஸோ அதை மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை மாதிரி கொடுத்துருக்காங்க, 0.16 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.16 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 16 ஸ்கொயர் ரூட் என்னது, 4. ஸோ இங்கே கொடுத்துருக்க வந்து பார்த்தோம்னா 2 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ 1, 2. ஸோ அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி பிடிக்கிறோம். ஸோ 0.04 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேவா, இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 டிஜிட் தள்ளி பிடி வச்சிருக்காங்க. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி பிடி வச்சுருந்தாங்கன்னா இங்கே இதுலேருந்து 1 ஸ்தானம் தள்ளி பிடி வைக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கும். ஸோ இது வந்து கவுண்ட் பண்ணுமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 டிஜிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8 டிஜிட்டுங்கிறது ஈவன் நம்பர் தான். ஸோ 8 டிஜிட்டுங்கிறது ஈவன் நம்பர் தான். ஸோ அது எப்படி பாயிண்ட் வைக்கிறது, ஸோ 676 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், 26. ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மொத்தம் 8 ஸ்தானம் தள்ளி பிள்ளி வச்சுருக்காங்களா. ஸோ 2 ஸ்தானம் இருக்குது, இன்னும் 2 ஸ்தானம் தள்ளி பிள்ளைமா, 0.0 இங்கே பாயிண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், 0.0026. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்தானம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதோட பாதி எடுத்துக்கணும். இங்கே வந்து மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க, 8ல பாதி வந்து என்னது, 4. ஸோ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1, 2, 3, 4. ஓகேவா, 0.0026 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி சமைப்போம். இது வந்து 36. ஸோ 36ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ 0.06 தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், ஆட் நம்பராக இருந்தால் இந்த ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, 4ல பாதி 2. ஓகேவா, ஸோ 6 வந்து 6 வரும், 36ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 6 வரும். ஸோ இது வந்து 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கணும்னா 1 இருக்குது, இன்னொரு சைபர் சேர்த்துங்க, 0.06 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 121 கொடுத்துருக்காங்க. 121 ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 11 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் 21க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கு எப்படி கொடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்ம ஃபஸ்ட்டு 11 எழுதிக்கணும். ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் தள்ளி கொடுத்துருக்காங்க, 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஜிட்னா 1 டிஜிட் எடுத்துக்கணும், 2ல பாதி 1. ஸோ 1 எடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து 1.1 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.00044 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 44ஓட 1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், 21 நமக்கு தெரியும். ஸோ 44ஓட வேல்யூ வந்து 21. ஓகேவா, இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ 6 டிஜிட்ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 6ல பாதி எத்தனை, 6ல பாதி 3. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 3வது ஒரு சைபர் சேர்த்துட்டு புள்ளி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம இந்த சம்மு சால்வ் பண்ணலாம். ஸோ 0.0064 இருக்குது. ஸோ 0.0064 வந்து 64ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. இங்கே வந்து மொத்தம் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 4னா ஈவன் நம்பர், இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். 4ல இந்த 4ல பாதி வந்து 2. ஸோ 2னா 0.0
8 difference அவ்வளவுதான் फ्रेंड्स 0 இருக்குது ரெண்டு சாண்ட் எலிப்புல வைக்கிறோம் சோ 0.08 difference ஓகேவா சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள ஆட் பண்றது எப்படி அதுதான் பார்க்க போறோம் फ्रेंड्स ஓகேவா फ्रेंड्स நமக்கு இத மாதிரி வந்து ஸ்கொயர் ரூட்ல பாயிண்ட் வச்சு பிளஸ் கூட சொல்லிருக்காங்க ஸோ இது எப்படி பார்ப்போம் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பழைய மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ 0.01 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வரும் இது வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ ஒரு டிஜிட் தெளிப்பில் வைக்கணும் ஸோ 0.1 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இங்கே ஒரு டிஜிட் தெளிப்பில் வச்சுருக்கோம் ஓகே 81 0.9 வருமா ஸோ 0.9 இங்கே ரெண்டு சாந்தல் இருக்குது அப்போ ஒரு சாந்தல் வைக்கிறோம் அப்போ 121 121 வரும் ஸோ இங்கே ரெண்டு சாந்தல் இருக்குது ஸோ ஒரு சாந்தல் இப்படி வைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும் 0.9 இது ரெண்டு ஆட் பண்ணால் வரும் ரெண்டு வரும் ஸோ இதையும் ஆட் பண்ணால் 2.1 வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 எல்லாமே ஈவன் நம்பராக பார்க்கணும் ஈவன் நம்பராக இருக்குது ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஸோ அதோட பாதி எடுத்து பிள்ளை வைக்க போகிறோம் ரெண்டு இருக்குது ஒன்று எடுத்துக்க போகிறோம் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்குது ஒரு டிஜிட் எடுக்க போகிறோம் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்குது ஒரு டிஜிட் எடுக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் இருக்குது ஓகேவா ஸோ இது மாதிரி சம்பளம் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து 64 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 8 வருமா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ வந்து அப்படி எழுதிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 0.01 இதில் எந்த சேஞ்சும் பண்ணல ப்ளஸ் இது 64 8 வரும் ஸோ இங்கே 4 டிஜிட் இருக்குது 4 டிஜிட்னா 4ல் பாதி 2 ஸோ 0.08 ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் எவ்வளோ ரெண்டு சாந்தலி புள்ளி இஷ்டமா ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 0.9 வருமா 0.09 வரும் ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் அப்படியே கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னா இங்கே மொத்தம் ரெண்டு டிஜிட் இருக்குது ரெண்டு டிஜிட்னா ஒரு டிஜிட் வெளி புள்ளி வைக்க போகிறோம் இப்போ 9 ரூட் வந்து 3 ஸோ ரெண்டுனா ஒரு தான் வெளி புள்ளி வைக்கிறோம் ஒரு டிஜிட் வெளி புள்ளி வைக்கிறோம் 0.3 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்ப்போம் தேங்க்ஸ்